ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரம்யாவோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த பிக்சர் தான். இந்த பிக்சர் நம்ம ரம்யாவோட ஃபேன்ஸ் ரொம்ப வைரலாகவே ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது உமன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த பிக்சர் தான். ரொம்பவே நேச்சுரலாக, பியூட்டிஃபுல்லாக, ரொம்பவே சூப்பராக இருக்காங்கன்னே சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த பிக்சரில் வந்து அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி தெரியலங்க, ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி வேறு லெவலில் இருக்காங்க. வித்தவுட் மேக்கப்பில் சூப்பராக இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பிக்சர்ஸை அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக, அவ்வளோ வைரலாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாந்திமாவோட பர்த்டே செலப்ரேஷன் தான். வேறு லெவலில் செலப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரம்யா பாண்டியன் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம சாந்திமாவுக்கு கேக் சென்ட் பண்ணியிருக்காங்க. சாந்திமா இந்த ஃபோட்டோவை அவங்க இன்ஸ்டாலே ஷேர் பண்ணி கீழே கேப்ஷன் பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் யூ ஆல் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் லைக் எ குயின் ஆன் மை பர்த்டே, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் கேக் டு ஆர்பி ஃபேன்ஸ் அப்படின்னு ஹார்ட் போட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக போட்டிருந்தாங்க. பர்த்டே பார்ட்டியில் நம்ம ரம்யா மிஸ்ஸிங். ஏன்னா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. நம்ம சுந்தரி அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் தான் இந்த செலப்ரேஷனில் சாந்திமா கூட இருக்காங்க. எல்லா பிக்சர்ஸுமே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம சாந்திமா கீழே கேப்ஷன் போட்டிருப்பாங்கள்ல, அதுவும் லைக் எ குயின் ஆன் மை பர்த்டே அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே மார்க் பண்ணி இதை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 3 cuties in 1 frame சொல்லலாம் கண்டிப்பாக. ரம்யா, ஷிவாங்கி, ஷாம் விஷால்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிக்சர் பார்க்கவே. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். மேலே கேப்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவை அவங்க ஃபேன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த மொமெண்ட்காக தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் மட்டும் இல்லை, ஃபேன்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம சாந்திமாவும் சோமும் ரம்யாவும் தான் சேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. நான் உங்களுக்காக படிக்கிறேன். நம்ம சாந்திமா வந்து தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் மீ லைக் எ குயின் ஆன் மை பர்த்டே, ஹேஷ்டாக் ஃபேமிலி, ஹேஷ்டாக் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் கேக் டு ஆர்பி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு நம்ம சோம் 3 hearts போட்டு காட் பிளஸ் யூம்மா அப்படின்னு எமோஜி போட்டு சென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம சாந்திமா சோம்சேகரை எமோஜி போட்டு அகைன் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம ரம்யா ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் சோமுக்கு ஹார்ட் போட்டு எமோஜிஸ் போட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மோமெண்ட் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.